மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை கேள்விகளுக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக, சர்மம் சார்ந்த கேள்விகளுக்கு குறிப்பாக தெளிவான முறையில் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்எம்ஆர் ஹெர்ப்ஸ்லேருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9645-9444 நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, சர்மம் சார்ந்த நோய்களில் வந்துட்டு சொரியாசிஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சொரியாசிஸ் எடுத்துட்டோம்னா தலையில் வரும், அங்கங்கே கை காலில் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தாண்டி சொரியாசிஸ் பல வகைப்படும், பல பாடி பார்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சொரியாசிஸ் பற்றி ஃபஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மேம். நார்மலாக சொரியாசிஸ்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். அது எதனால வருதுன்னா, நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிறதுனால வரும் நோய். இதோட உண்மையான பேர் என்னென்னா ஆட்ரோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம் வந்து அவ்வளோ டெவலப் ஆகாட்டி, இல்லை வந்து அதில் ஏதாச்சும் குறைபாடு இல்லை அதிகமாக செயல்பட்டால் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரும். இது வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம பாடியில் வந்து நார்மலாக வந்து செல்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதோட டெத் நடந்து திரும்பி வந்து செல்ஸ் வந்து திரும்ப புதுப்பிக்கும். அதே போல் என்னென்னா, ஆர்பிஸ்லேயும் இதே மாதிரியே 120 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் நியூ செல்ஸ் வந்து உருவாகும். ஆனால் வந்து சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து நார்மலாக 4-5 டேஸ்லேயே வந்து இது நடக்கிறதுனால நார்மலாக அவங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். ஸ்கேல்ஸ் மாதிரினா நம்ம வந்து இதை வந்து கேண்டில் கிரீஸ் சைன் சொல்லுவாங்க, மெழுகு மாதிரி உதிர ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து பின் பாயிண்ட் ப்ளீடிங் இருக்கும், இதில் வந்து இரத்த கசிவு அந்த மாதிரினா ஏற்படுத்தும். அடுத்தது என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து ரொம்ப முக்கியம். பிஹெச் வந்து இப்போ வந்து 7 தான் நியூட்ரல், அதுக்கு மேலே இருந்தால் ஆல்கலின்னு சொல்லுவாங்க, அது கம்மியாக இருந்தால் ஆசிட் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின்னோட பிஹெச் பார்த்தா வந்து 5.5 தான் இருக்கும். ஸோ அது வந்து ஆல்கலினாக மாறும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா அதெல்லாம் பண்ணும் போது அது ஸ்கின்னால் தாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தா, இது வந்து டைப்ஸ் என்னென்னா, இது ஒரு 5 டைப்ஸ் வரும். நார்மலாக தலையில் வந்துச்சுன்னா வந்து இது வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா இன்வர்ஸ் சோரியாசிஸ், அதாவது இடுக்குகளில் வரும். இடுக்குகளில் வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து காத்தோட்டம் வந்து இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி சோரியாசிஸ் வரும். இன்னொன்று என்னென்னா பால்மார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளங்கையில் மட்டும் வரும். உள்ளங்கையில் வந்து நார்மலாக பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அடுத்தது என்னென்னா வந்து பிளேடில் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து கட் கட்டாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னென்னா வந்து பிளான்டார் சோரியாசிஸ், காலில் வந்து பித்த வெடிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும், அதுலேருந்து ரத்த கசிவு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தா எர்த்ரோடெர்மிக் சோரியாசிஸ், அதாவது ஃபுல் பாடியிலையும் வரும். அடுத்தது என்னென்னா வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இது வந்து வந்து ரொம்ப மோசமானது. நம்ம சொரியாசிஸை வந்து அப்படியே கவனிக்காமல் விட்டோன்னா இது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறும். ஓகே, சொரியாசிஸ் என்னென்ன வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெறும் சொரியாசிஸ் வந்துட்டு சொரியாசிஸை மட்டும் இல்லாமல் மற்ற பாடி பார்ட்ஸ் எப்படிலாம் பாதிக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம உடம்புலேயே ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடுனால வரக்கூடிய விஷயமா கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு சொரியாசிஸ் வரத்துக்கான சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவாக ஆகிட்ட பிறகு தான் டாக்டர் வந்து மீட் பண்ணுவாங்க, பட் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? நார்மலாக தலையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொடுகு வருது, நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தான் வருவாங்க. பார்த்தா வந்து அந்த சொரியாசிஸாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, அது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி உதிர ஆரம்பிக்கும், மெழுகு எப்படி உதிர ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி உதிர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மீன் செதில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து அரிச்சிட்டோம் அந்த மாதிரி சொரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெட் கலராக மாறி அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து டார்க்காக மாற ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து திரும்பி நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வந்து அதுலேருந்து ரத்த கசிவு நீர் மாதிரி வடி ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, உடம்புல வரது என்னென்னா வந்து நார்மலாக சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிக்கும். அடுத்தது அது வந்து என்ன ஸ்டேஜுக்கு மாறும்னா, ஒரு பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கும். மார்ஜின் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், மொதல் இது வந்து பிங்கிஷ் கலரில் தான் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகவே வந்து ஒரு படை மாதிரி நல்லா ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸாக மாறிடும் ஸ்கின் எல்லாமே. அடுத்தது வந்து அது அரிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். பக்கத்தில் உள்ள ஸ்கின்னுக்கும் வந்து இது பரவ ஆரம்பிச்சுட்டே தான் வரும். இது வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வந்து இது வந்து அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ட்ரை ஆகும். அடுத்தது தழும்பு மாதிரி மாற ஆரம்பிக்கும், ஸ்கார் மாதிரி மாற ஆரம்பிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா நம்ம உடம்போடு நார்மலாகவே மாற ஆரம்பிச்சிடும். பட் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தோன்னா இது வந்து ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுட்டே இருக்கும்.
ஓகே, பொதுவாக வந்துட்டு பொடுகு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அலட்சியப்படுத்துவாங்க. பொடுகுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் எடுத்துப்பாங்க, அதை தாண்டி அது சோரியாசிஸாக மாறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பொடுகு வெறும் பொடுகு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் புனேர்லேருந்து கால் பண்ணுறேன். உங்கள் பேர்மா? என் பேர் ரேவதி. ஓகே ரேவதி, இப்போ யாருக்காக ரேவதி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஹலோ, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாப்பாக்காக, என் பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பாக்காக. அவங்க மாசம் கம்மியா போறா, அதாவது எது ஒண்ணுமே சீக்கிரம் போகாது அவகிட்ட இருந்து. ஓகே, அவங்க வயசு என்னம்மா இப்போ? அவங்க ஒரு மூணு மாசமா நாங்க ஹாஸ்பிட்டல் காமிக்கிறோம், ஸ்கின் ப்ராப்ளம் போல உடம்பெல்லாம் தோல் வேற விடுதுமா. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல இருக்காங்க. பாப்பாவோட வயசு என்னம்மா? பாப்பா வயசு 2.5 ஆகுதுங்க. ஓகே, பேசலாம். சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா இருக்கும் மேடம். அதிகமா கையில கொஞ்சம் சின்னதா குரு குருவா வந்தது. ஓகே, அது இப்படி கை ஃபுல்லாவே பரவிச்சு. ஓகே, அரிப்பு இருக்காமா? அரிப்பு இருக்கு. எப்பாவது ஒரு டைம் கீரரா, இல்லைன்னா அது எதுவும் கண்டுக்கிறது இல்லாத, எப்பாவது ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டாலன்னா அந்த அரிப்பு வராது, குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிப்பு எல்லாம் வருது மேம். அரிச்சா வந்து வீக்கம் ரெட்னஸா மாறுது, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா? கீரிக்கலனா கோல் உடைஞ்சிடுது. ஓகேம்மா. நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து சம்மர்ல வரதா, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நார்மலா சம்மர் வந்து ஹீட் வந்து ஒத்துக்காது, ஸோ அதனால வரலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நார்மலா வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெட் பாத் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் தடவி அதுக்கப்புறம் 1 hour வச்சுட்டு குளிக்க சொல்லுங்கம்மா. கொஞ்சம் கூலிங்கா ஃபுட் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. அப்படியே சரியாகலைன்னா நீங்கள் நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம வந்து என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நேராக எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆர்எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க, என்னன்னு பார்த்து சிகிச்சை அளிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் சாந்தி, நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேம்மா, வயசு 48. ஓகே, பேசலாமா? உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா, எனக்கு வந்து இந்த வெயில் நாள்ல அதிகமா வந்து அரிப்பு ஏற்படுதுமா, சொரிஞ்சனா தோல் எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஆகுது. நாங்க அலோபதி டாக்டர் போனதுக்கு உங்களுக்கு சிகப்பணுக்கள் கம்மியா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்குன்னு ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்மா. அது பாதி அப்படியே மறைஞ்சது, திரும்பவும் இப்போ இந்த வெயில் நாள்ல அதிகமா ஆகுதுங்க. உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குமா, முகத்துல கருப்பா வருது, சொரிஞ்சா உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையா வருதுமா. ஓகேம்மா, எத்தனை நாளா இருக்கு இந்த மாதிரி? இது வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமா இருக்குங்கம்மா, லேசா ஆரம்பிச்சது இப்போ நிறைய வருதுங்க. இது வெயில் காலத்துல தான் இருக்கா இல்ல நார்மலா எல்லா சீசன்லயுமே இருக்கா? வெயில் காலத்துல அதிகமாகுது, மீதி நாள்ல வந்து வருதுங்கம்மா. அதாவது சோப்பு போட்டு குளிச்சனா வந்துடும், இல்லைனா பைத்தம்மா போட்டு குளிக்கும் போது கொஞ்சம் மாதிரியா. ஓகேம்மா, நார்மலா இது வந்து அட்டிகேரியான்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து உங்க பாடியில வந்து பிளட்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். இது நார்மலாக நம்ம சம்மரில் இருக்கும் போது அதிகமாக சில பேருக்கு வந்து, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இதுக்கும் வந்து நார்மலாக நம்ம பிளட் வந்து இம்ப்யூராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து அருகம்புல் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதில் கஷாயம் போட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்கம்மா, கண்டிப்பாக வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். ருச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? நான் ராஜ் பேசுறேங்க, திண்டிவனம் மாவட்டத்துல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? சின்ன பொக்கல மாதிரி வந்ததுங்க. ஓகே, உங்க வயசு சார்? எனக்கு தான் உங்க வயசு வந்து 67ங்க. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. சொல்லுங்க சார். இந்த கைய சின்ன ஒரு சின்ன பொக்கல மாதிரி வந்ததுங்க. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? தண்ணி விட்டு அப்புறம் தண்ணி மாதிரி வந்தது, அப்புறம் அப்படியே விட்டுச்சு இருக்கு இருக்கு, அப்புறம் அரிச்சுட்டே வந்தது. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? அது இப்ப ஒரு 6 months இருக்குதுங்க. 6 months இருக்கு. ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அதுக்காக? இல்லைங்க, நான் ஆஸ்பத்திரி போய் ஊசி இதுக்கு போட்டேன், ஒரு கலம்பு எழுந்து கொடுத்தா போட்டுருந்தாங்க, போட்டேன். ஏதாச்சும் வீக்கம் அரிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? காலு கையெல்லாம் வந்து வந்து 10-10 வருதுங்க. ஓகே சார், தலையில இருக்கா? தலையில வந்து இல்லைங்க. காது மடல்ல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொக்கல மாதிரி வந்துச்சுங்க ஒரு காதுல.
ஓகே சார், இது நார்மலா வந்து சோரியாசிஸ் தான். இது காது மடல் பின்னாடி வந்துச்சுனாலே வந்து இது வந்து சோரியாசிஸ் தான். இதை வச்சு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நார்மலா இதுக்கு வந்து நீங்க வெட்பாலில் தைலம் வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. டெய்லி நைட்டுமே நீங்க வச்சுட்டு தூங்களா, இல்ல காலையில எழுந்திரிச்சு நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப யூஸ் பண்ணலாம். அப்படியே சரியாகலன்னா நீங்க நேரம் வந்து ஆர்எம்ஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வாங்க, அங்கு சிகிச்சை வந்து நாங்க அளிப்போம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸ் எத்தனை வகைப்படும், சொரியாசிஸோட இனிஷியல் ஸ்டேஜ் சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு சொரியாசிஸ் இருக்குன்னா வீட்டில் அவங்க என்னென்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான சோப் யூஸ் பண்ணலாம். நார்மலாக சோப்பில் பார்த்தோம்னா மூணு விஷயம் இருக்குது. முதல் என்னென்னா அது அனிமல் ஃபேட்டாக இல்லை பிளான்ட் ஃபேட்டில் செய்கிற சோப்பா அப்படின்னு முதல் பார்க்கணும். அடுத்தது என்னென்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ், நம்ம வெயிலுக்கு வந்து அது தாங்கக்கூடியதா இல்லை வந்து தாங்கக்கூடிய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணாவது என்னென்னா வந்து அதோட பிஹெச் நம்ம பார்க்கணும், ஸ்கின்னோட பிஹெச்க்கு அது வந்து ஒத்து வருமா அது பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா வந்து டிஎஃப்எம் சொல்லுவாங்க, எல்லா சோப்புலையுமே வந்து ஃபேட்டி ஆசிட் இருக்க தான் செய்யும், அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்று மெயின் திங் என்னென்னா வந்து டிபிஎஸ், ட்ரை ப்ரோமோ சாலிசிடிக் சொல்லுவாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு, ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும். இன்னொன்று என்னென்னா ஸ்கின்னை விட்டு நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து போகாத அளவுக்கு சோப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை தவிர வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே வந்து மூலிகையில் வந்து யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்போஹரிசி, கடலைப்பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் ரோஜா இதழ்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்கு நம்ம சோப் வந்து பர்ஃப்யூம் கலந்து யூஸ் பண்ணுவோம், ஸோ அது வந்து கிடைக்கலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெட்டி வேர் சேர்த்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா வந்து அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் போகாது, எந்தவித கிருமியும் உங்களுக்கு வந்து தாக்கம் அவ்வளோவா வராது, ஸ்கின்னும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, அந்த ரிங்கிள்ஸ் எதுவுமே வந்து வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, சோப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுட்டு சோப் பர்ச்சேஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சோப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வீட்டிலே தயாரிச்சுக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, திருச்சிலிருந்து மோகன் பேசுகிறேம்மா. ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு நீர் வடிறது கொஞ்சம் இதுக்கு என்ன பண்ணுறதுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து வெட்பாலை தைலம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து அர்கன் தைலம் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வீட்லேயே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா குப்பை மீனி எல்லாம் வந்து கிடச்சிச்சின்னா அதில் வந்து சார் எடுத்து நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து இது சரியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? சொல்லுங்கம்மா. உடம்புல சொரிஞ்சா அப்படியே சிவப்பாகுது, கருப்பாகுதுங்க மேடம். எவ்வளோ நாளாக இருக்குமா? அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இருக்குது. ஓகேம்மா. ஒரே அரிப்பாக இருக்குது.
ஓகே, இது வெயில்ல தான் வருதா இல்ல வந்து நார்மலா எல்லா எல்லா டைம்லயே வருதா? நார்மலாவே இருக்கு, ட்ரைட் பண்ண இல்ல, அது நார்மலாவே இருக்குது, வருது அப்புறம் அது பாட்டு நின்னுக்குது, அப்புறம் வருது அது பாட்டு நிக்குது. ஓகேம்மா, இது நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து ரத்தத்தில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்கம்மா. எப்போதுமே இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கும் போது அது வந்து நார்மலாகவே நம்ம யூரின் வழியாக ஃப்ளஷ் அவுட் ஆகும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து சரிம்மா, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து சிறுப்பிலைன்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அரைச்சி தேய்ச்சிக்கும் போது வந்து இந்த அரிப்பு இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவ்வளவா தாக்காதுமா. சரிங்க மேடம். அப்புறம் வந்து நான் ஒண்ணு இருக்கிற இடம் இருக்கு மேடம், சொல்லுங்க. வந்து அது வந்து சொரிஞ்சிருந்தா அப்படி வெள்ளையா இருக்குது அந்த இடம். ஓகே, ரத்தம் ஏதாச்சும் வருதா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வரல. அந்த இடம் சொரிஞ்சு விட்டு தண்ணி பட்டுருச்சுன்னா அப்படியே அரிப்பு சொர சொரன்னு அரிச்சு அரிச்சு அது சோரெல்லாம் வெள்ளையா இருக்கு. நார்மலாக வந்து அந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ரீஜியன் தான். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு வாங்கம்மா, அது நார்மலாக சரியாயிடும் கொஞ்ச நாளில். ஓகே, நன்றிங்கம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் ரயிலில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-9444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இன்றைக்கி வந்துட்டு சொரியாசிஸ் அது மட்டும் இல்லாமல் சரும நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ சோப் பற்றி சொன்னீங்க மேம், தாண்டி வீட்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு மஞ்சள் பூசினா கூட எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நம்ம சம்மர் டைம் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா மஞ்சள் போடும்போது ரொம்ப எரியுதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது என்னென்னா மஞ்சள் போட்டோன்னு வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும், கொப்பளம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அது ஏற்கனவே மஞ்சள் வந்து கொஞ்சம் ஹீட் தான். ஆனால் வந்து கிருமி நாசினி தான் யூஸ் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் நல்ல மஞ்சளாக வந்து பூஸ் மஞ்சள் சொல்லுவாங்க தெரியுமா, கிழங்கு அது யூஸ் பண்ணினா ஒன்றும் வராது. நீங்கள் வெளியில் பவுடராக வாங்கினா வந்து பட் அதில் என்ன கலக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ வந்து அது கூட நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து வீட்லேயே வந்து இப்போது சம்மர்னால கொஞ்சம் அந்த தயிரில் வந்து தேன் கலந்து தேய்க்கலாம் நீங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கற்றாழை தடவலாம். ஏன்னா வந்து இந்த சீசனில் வந்து வேர்க்குரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நீங்கள் கற்றாழை தடவும் போது அது வந்து சப்சைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளாக வந்து தடவுற வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வந்து கார்போஹரிசி, இது வந்து ரொம்ப வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே பிளாக்னிங் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து தடவும் போது நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, கார்போக அரிசி தடவலாம். அதே போல் வந்துட்டு வீட்லேயே சின்ன சின்ன ஓம் ரெமிடிஸ்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு தடவைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே மஞ்சள் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் இயற்கையான மஞ்சள் பூசு மஞ்சளாக யூஸ் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? சொல்லுங்க. ஆக்சுவலாக அது பிளாக்காக இருக்குது மேடம் அந்த கண்ணுக்கிட்ட. ஆ, எவ்வளோ நாளாக இருக்குது சார்? ஒரு 4 or 5 இயர்ஸாக இருக்குது மேம். அப்படியா? நல்லா தூங்குவாங்களா? ஆ, தூங்குவாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? நார்மலாக பீரியட்ஸ் ரெகுலராக வருதா, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? கண்டினியூ கண்டினியூ மேடம், நோ ப்ராப்ளம். நிறைய தண்ணி குடிப்பாங்களா சார்? இணைப்பில் இருக்கீங்களா? உங்கள் அம்மா நிறைய தண்ணி குடிப்பாங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குடிக்கிறாங்க மேடம், அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்னென்னா வந்து நம்ம டார்க் சர்க்கிள் வந்து வர்றதுக்கு காரணமே வந்து தண்ணி குடிக்காது தான். நம்ம நிறைய நம்ம தண்ணி இன்டேக் பண்ணும்போது வந்து அது வந்து சரியாகும். இன்னொன்று என்னென்னா தூக்கம் ஒழுங்காக இல்லாட்டி கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இன்னொன்று என்னென்னா பாடியில் வந்து ஏதாச்சும் பிரியட்ஸ் ஏதாச்சும் ரெகுலராக இல்லாட்டி கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரம் எங்கள் ஆரம்மார் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வாங்க, என்னன்னு பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு அது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக சரியாகும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ 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 சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ லைன்ல தான்மா இருக்கீங்க, உங்க பேர் என்ன? நான் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் கௌரி. ஓகே கௌரி, இப்ப யாருக்காக கேட்டுதிருச்சு போறீங்க? என் பேர் கௌரி மேடம். ஓகேம்மா, டிவி பார்த்து பேச வேண்டாம்மா, இப்ப யாருக்காக கேட்டுதிருச்சு? ஒரு வயது மேடம். ஓகே, உங்க கேள்வியை முன் வைக்கலாமா? சொல்லுங்கம்மா. எனக்காக தான் மேடம், எனக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை இருக்கு. ஓகே சொல். நோய்ங்கிற மாதிரி உதிர்ந்து உதிர்ந்து தலையில பொடுகா கொட்டுது, உடம்பு. ஹலோ சொல்லுங்கம்மா. தலையில கொட்டுது, உடம்பு ஃபுல்லாவும் அதே மாதிரிதான். தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு மேடம், தோல் உறிஞ்சிட்டே இருக்குது. தொடையெல்லாம் அப்படியே ரெட் கலரா ஆயிடுது, புண்ணு வெடிப்பு வெடிப்பா புண்ணா ஆயிடுது மேடம். அது வந்து வலி, ஸ்கின்னு வந்து 24 மணி நேரமும் வலி தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு மேடம். அதுக்கு என்ன மேடம் தீர்வு? அரிப்பு ஏதாச்சும் ஊரல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துட்டே இருக்காமா? எடுங்க. இது வந்து நீங்க சொல்றது பார்த்தாலே வந்து சோரியாசிஸ் நல்லாவே தெரியுது. வீட்டில் வந்து அர்கன் தைலம் கிடைக்குமா? நீங்க வந்து அது வந்து கடையில் கிடைக்கும், அது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி சரியாகலைன்னா நீங்க நேரம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணது. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? வெயில் காலங்கள்ல மட்டும் உடம்புல வேர்வைப்பட்ட உடனே அரிப்பு அதிகமா வந்துருது. எவ்வளவு நாளா இருக்குமா? ஒரு 4-5 வருஷமா இருந்துட்டு இருக்கு. வெயில் காலம் மட்டும் வருதா? ஆமா, வெயில் காலங்களில் மட்டும் இந்த ஏறு உடம்புல பட்ட உடனே அரிப்பு வந்துருது. மறுநாள் பார்த்தா ரெட்டிஷா மாறுது அந்த இடம். இது வந்து நார்மலா ஸ்கின் டிசீஸ் தான், நம்ம ஸ்கின் அலர்ஜி மாதிரி தான். வெயில் காலத்துல மட்டும் வரும். இது பிளட் கூட இம்ப்யூர் ஆன நாள் கூட வரலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மலை வேம்புன்னு சொல்லிட்டு இலை கிடைக்குமா, அதை என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெயோட போட்டு காய்ச்சி காலையில வந்து வெறு வயிற்றுல குடிங்க. என்ன வித இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, என்ன வித வேற ஏதாச்சும் ஹீட் இருந்தாச்சுமே வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடுமா? சரியா? ஒரு 6-7 வருஷமா சுகரும் இருக்கு. ஓகேம்மா, மலைவேம்பு யூஸ் பண்ணும்போது நல்லாவே சுகர் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பிளட் சுகரை வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால நீங்க எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சோரியாசிஸ்க்கு என்ன மாதிரியான சோப்பு யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பல விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி வந்துட்டு சோரியாசிஸ் வெறும் சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, உடலில் வேறு உபாதைகள் கூட ஏற்படுத்தும் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும்? ரொம்ப நாளாக நம்ம சோரியாசிஸ் வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் வந்து நம்ம சோரியாசிஸ் எங்கெங்கே வரும்னா, நம்ம மூட்டுகளில் அந்த மாதிரி ஜாயின்ஸில் தான் வர ஆரம்பிக்கும், பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா வந்து நம்மளோட எலும்புகளையும் அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுன்னா, நாளடைவில் வந்து வலி வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு நடக்க முடியாது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து சித்தர்கள் வந்து அதோட இதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன பாடல் சொல்கிறேன். மாதமாம் கால் கையில் குரங்கிரண்டு, வறந்து சந்து முறுக்கியே குடைந்து நொந்து. ஆக்சுவலாக மாதக்கணக்கில் வந்து நம்ம சோரியாசிஸ்னால பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு வந்து இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும்னு வந்து அந்த காலத்திலே வந்து சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, சந்துக்கள், சந்துக்கள்னா மூட்டுக்கள், மூட்டுக்களில் வந்து பாதிப்பு அடைப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வலி ஏற்படும், கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புன்னா வரையும் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் வந்து சித்தால வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, சோரியாசிஸ்னால சோரியாசிஸ் சர்ம நோய் அப்படின்னு சொல்லி விடாமல் அதனால வந்துட்டு மூட்டு வலிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் ராதிகா, கர்நாடகால இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையன்கா கேக்குறேன், பையனுக்கு 8 வயசு ஆச்சுங்க. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. மேடம், என் பையனுக்கு 8 வயசு ஆச்சுங்க. கையில ஒரு சின்ன சின்ன டாட்ஸா வந்துச்சுங்க. அதாவது இந்த நம்ம அம்மையில இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்க சின்ன சின்ன டாட்ஸா வந்துச்சு. அப்புறம் அது வரும், கொஞ்சம் பழுக்கும், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 1 இயர் அந்த மாதிரி பிரச்சனை. இப்ப மறுபடியும் வந்துட்டு என்ன இருக்குன்னு, கையில இந்த முழங்கால்ல மூட்டுல அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன டாட்டா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா ஆயிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஓகேம்மா, இது வந்து நீங்க சொல்றது பார்த்தாலே தெரியுது, சோரியாசிஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க இது எதனால வருதுன்னா, வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில வந்து கம்மியா இருக்கும் போது இது வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சர்டன் ஏஜ், ஒரு 20 ஏஜ் அந்த மாதிரி வரும்போது இது வந்து நார்மலாவே நிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு அந்த மாதிரி அப்பயும் வந்து டெவலப் ஆகாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். நீங்க நேரா வந்து RMR ஹெட் மருத்துவமனைக்கு வாங்கம்மா, உங்களுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் வந்து அளிப்போம். நாங்க இதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், நான் வந்து சரண்யா பேசுறேன் மேம், மதுரையில இருந்து. ஓகே சரண்யா, இப்போ யாருக்காக சரண்யா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம், டாக்டர்கிட்ட பேசலாம் மேம். பேசலாமா? உங்க வயசு என்னமா? 28 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா, சொல்லுங்க. மேம், எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்ல வந்து 2-3 இடத்துல வந்து பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கு மேம். அது போனோடனே மறுபடியும் பிம்பிள்ஸ் வந்துருது மேம். அது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே அதுவாவே பழுத்து தளமா வர ஆரம்பிச்சிருக்கு மேம், அந்த பிம்பிள்ஸ்ல இருந்து. ஓகேம்மா, உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? 28 ஆகுது. மேரேஜ் ஆயிடுச்சா? ஆ, மேரேஜ் ஆயிடுச்சு மேம். டிஎச் எல்லாம் ரெகுலரா இருக்கா? ஆ, அதெல்லாம் ரெகுலர், நோ ப்ராப்ளம் மேம். ஓகேம்மா, இது வந்து நார்மலா நம்ம உமன்ஸ்க்கு வந்து ஹார்மோனல் பிரச்சனை தான். ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக சுரக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரியட்ஸ், சில பேருக்கு வந்து பிரியட்ஸ் ரெகுலராக இல்லாட்டி கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் வந்து கூலிங்காக எடுத்துக்கோங்கம்மா, அதுவே இதுக்கு போதுமான இதுதான். வந்து மோர் எடுத்துக்கோங்க, சில பேருக்கு மோர் சாப்பிட்றதுனால குளிர்ச்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம், சீரகம், அப்புறம் வந்து புதினா, அந்த 3 போட்டு அரைச்சி தரும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சளியும் பிடிக்காது, கூலிங்கும் உங்களுக்கு ஆகும். அது மட்டுமே எடுத்துட்டு வாங்க, நிறைய இளநீ குடிங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கூலிங்காக வச்சுக்கோங்க, அது சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். இப்போ சோரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னே எந்த ஏஜ் குரூப் மேம் அதிகமாக வரும்? இது வந்து எந்த ஏஜ் குரூப்புக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு கூட வரும், ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் 100% வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நார்மலாக ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஜீனும் இருக்கும், அப்பா ஜீனும் இருக்கும். எது டாமினண்ட்டாக இருக்கும் போது, அவங்க அப்பாவுக்கு டாமினண்ட்டாக, அவங்க அப்பாவோட ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு என்னென்னா வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரும். சில பேருக்கு மெனோபாஸ் ஆகும்போது வந்து வரும். இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாள் வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ், டயபெட்டிஸ் இல்லை பிபி எதுக்காச்சும் வந்து நம்ம நாள் கணக்கில் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ப்ரெக்னென்சியில் இருக்கும், நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அது சரியாகிறதும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது, எல்லா ஏஜ் குரூப்புக்குமே நார்மலாக வந்து வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆண்களை விட வந்து பெண்களுக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், சோரியாசிஸ் வந்துட்டு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரியே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோரியாசிஸ் உள்ளவங்க வெளியில் போக கொஞ்சம் யோசிப்பாங்க, அதை தாண்டி பல பேர் அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆகாது நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் 1 செகண்ட் சொல்லுங்க. சோரியாசிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற நோய் கிடையாது. இப்போ வந்து நார்மலாக அவங்க ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சுன்னா ஒய்ஃப்க்கு வருவோம், அந்த பயோனா வந்து இருக்கும் நார்மலாக. அதனாலவே வந்து மேரேஜை தள்ளி போடுறவங்கனா வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது, ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பரவாது. சில பேர் என்னென்னா வயசானவங்க சொல்லுவாங்க, என் பேரனுக்கு வந்து சோறு ஊட்ட முடியல, ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, ஊட்டும் போது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ அப்படின்னா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து பரவுகிற நோய் கிடையாதுமா, ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பரவாது. இன்னொருத்தவங்க என்னென்னா வந்து கையில் வந்து ஃபுல்லாக இருக்கும், அவங்க வெளியில் போகிறதுக்கே வந்து அசிக்கப்படுவாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தலையில் வந்து சோரியாசிஸ் ரொம்ப நாளாக இருக்கும், அது வந்து பொடுகுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே விட்டுருவாங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த நாளடைவில் பார்த்தீங்கன்னா வந்து தலை ஃபுல்லாக பரவும். எங்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா
தலை ஃபுல்லாக வந்து அவங்க மொட்டை அடிச்சுட்டு கூட ஹேர் ஃபால் நிறையா இருக்குது, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, அதனால் மொட்டையே அடிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறவங்கன்னா இருக்காங்க. இதோட பாதிப்புகள் வந்து நம்ம பாடியில் வந்து எந்தவித இதுவும் ஏற்படுத்தாது, நம்ம பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்போம். அதே மாதிரி எந்த ஆர்கன்ஸையும் இதை அஃபெக்ட் பண்ணாது, பாடியில் உள்ள ஸ்கின்னை மட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நார்மலாக வந்து இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மன கஷ்டத்தோடு தான் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க தான். கண்டிப்பாக வந்து இது வந்து இன்னொருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாதுமா, கண்டிப்பாக அது பயப்பட தேவையில்லை. ஓகே, சொரியாசிஸ் வந்துட்டு ஒருத்தங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபிசிக்கல் டச் மூலிமா பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ரொம்பவே நார்மலாகவே அவங்க லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக அவங்க டவுனாக இருந்தாங்கன்னா சுற்றி இருக்கவங்க அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சொரியாசிஸ் உள்ளவங்க என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது மேம்? சொரியாசிஸ் உள்ளவங்க வந்து நார்மலாக வந்து பத்தியம்னு இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, நம்ம வந்து எல்லா ஃபுட்டுமே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், கருவாடு இந்த மாதிரி வந்து அரிப்பு உள்ள பொருட்கள், வந்து சோளம் இந்த மாதிரி பொருட்கள்னால் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செரிக்காது, நம்ம பாடியில் வந்து ஸ்டொமக்கில் போய் இது வந்து இன்சாலிபிள் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் செரிக்காமல் நம்ம வயிற்றில் போய் அப்படியே தங்க ஆரம்பித்தோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா பாடியில் வந்து ஹிஸ்டமைன் செக்ரீஷன்ஸை வந்து அதிகப்படுத்தும், அப்போ வந்து நம்மளுக்கு அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணால் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து குளிர்ச்சியான பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மற்றபடி இதுக்கு வந்து பத்தியம் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா கிடையாது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம் நிகழ்ச்சியோட. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ஆனந்திங்க. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? வேலூர். ஓகே, இப்போ யாருக்காக ஆனந்தி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா? வயசு வந்து 38ங்க. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னாங்க, உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் முகப்பரு மாதிரி வந்துடுங்க. ஓகே, அதுல இருந்து அந்த ஒரு மாதிரி ஒயிட்டா வரும் இல்லைங்களா, அது எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே தழும்பு மாதிரி வந்து அப்படியே குண்டா அப்படியே நின்றுடுச்சுங்க, அந்த மாதிரி நிறைய வருதுங்க. ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? இது ஒரு கொஞ்ச நாளா இருக்குங்க, ஒரு 6 மந்த் 1 இயராகவே இருக்கு. நிறைய நிறைய வந்துடுச்சு அந்த மாதிரி உடம்புலைங்க, வயிற்றுல செஸ்ட்ல அந்த மாதிரி நிறைய வந்து அப்படியே தழும்பு மாதிரியும் மாறிடுது, அப்படி இல்லைன்னா அப்படியே நின்றுடுதுங்க கட்டி மாதிரி. ஓகேம்மா, இது வந்து நார்மலாக வந்து நம்ம பிம்பிள்ஸ் மாதிரி தான் ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா வந்து அது வந்து அப்படியே வெளியில் வந்து அந்த பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் உள்ளக்கே இருக்கும் போது வந்து இது வந்து லிப்புமாக மாற வந்து சான்சஸ் வந்து இருக்கும். பட் இது வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது, பட் வந்து நம்ம தொடும் போதோ இது பண்ண போதோ நல்லா வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒருவேளை அது உடஞ்சி வெளியில் வந்துருச்சுன்னா கூட அது ஸ்காராக மாறிடும். ஸ்காராக மாறும்போது வந்து உங்களுக்கு அந்த டார்க்னஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து வேப்பம்பட்டை காலம்னு சொல்லுவாங்கம்மா, வேப்பம்பட்டை கிடச்சிச்சின்னா வந்து அதை வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி காய்ச்சி அதில் வந்து அப்ளை பண்ணும் போது வந்து அது வந்து ஸ்கார் வந்து எல்லாமே சரியாயிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, நாங்கள் மேடவகத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன். ஓகேம்மா, நீங்கள் டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது, சத்தத்தை கம்மி பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். சரி. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்கள் வயசுமா? 28. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், நான் வந்து கண் வெயில் அதிகமாச்சுன்னா கண் கீழே ரொம்ப பிளாக்காக இருக்கு இருக்கு. ஓகேம்மா. ரொம்ப எரிச்சல் ஆரம்பிக்குது. எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போ இந்த வெயில் சீசன் வந்தால் அது போல் வருஷம் இது போல் ஆகுது எனக்கு. ஓகேம்மா, நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த டாக் சர்க்கிள் வர்றதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து நம்ம அதிக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இன்னொன்று என்னென்னா தூக்கம் கம்மியாக இருக்கிறது, இன்னொன்று என்னென்னா உணவு வந்து ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெளியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது திரும்பி திரும்பி வந்துட்டே தான் இருக்கும். உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், குளிர்ச்சியாக எடுத்து பாருங்கள். அப்புறம் என்னென்னா வெளியில் வந்து நீங்கள் கற்றாழை வந்து ஒரு துணியில் வந்து அரைச்சி அப்ளை பண்ணி மேலே வைங்கம்மா, சரியா? சரி, தேங்க் யூ. ஆ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் இந்திரா மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க?
நாங்க தூத்துக்குள்ள இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாப்பாக்கு வயசு 14 மேடம். அவளுக்கு வந்து கழுத்துல கருப்பு இருக்கு, எனக்கு அதே மாதிரி இருக்கு, அந்த பாப்பாவுக்கு அதே மாதிரி இருக்கு. பேசலாமா? சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? பாப்பாவுக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கு மேடம். என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 14. ஓகேம்மா, சொல்லுங்க. அரிப்பு ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் இல்ல மேடம், வெறும் கருப்பு இருக்கு. அது வந்து தழும்பு மாதிரி பெருசாகுது ஒரு நாளைக்கு, அப்புறமா மறைஞ்சிருக்கு. ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களாமா, தைராய்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? அதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, வெயிட் குறைங்க சொன்னாலே அதுவே சரியாயிரும் அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. தைராய்டு இருக்கும் போது நார்மலாகவே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறது வந்து யூஸ்வல் தான். ஸோ வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு தைராய்டோட லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து கற்றாலேயே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, அதுவே வந்து உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் தெரியும். நீங்கள் வந்து நேராக வந்து எங்கள் ஆர்எம்ஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு போங்க, சரியா? எங்க மேடம் இருக்குது? இது பாண்டி பஜார்ல இருக்குமா? ஹலோ, கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? நிவேதிதா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க நிவேதிதா? மதுரை. ஓகே ஃபைன். இப்ப யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க வயசு? 26. பேசலாம், உங்களோட கேள்விகளை நீங்க முன்வைக்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. ஃபேஸ்ல வந்து 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா போட்டுச்சு, அந்த தழும்புலாம் அப்படியே இருக்கு, என்ன பண்ணா போகும்? ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கு தழும்பா? அப்படியே இருக்கு, 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா போட்டது, அப்படியே தழும்பா இருக்கு. ஏதாச்சும் அரிப்பு ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா? அதுமே இல்ல, அந்த ஸ்கார் மட்டும் இருக்கு, அது போணும். ஓகேம்மா, இதுக்கு வந்து நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேப்பம்பட்டை ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா நீங்க வீட்டு பக்கத்துல அதை வந்து நீங்க கஷாயம் மாதிரி வந்து காய்ச்சி அப்ளை பண்ணும் போது இது சரியாகும். இன்னொன்று என்னன்னா வந்து சிறியானங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த மூலிகை வந்து கிடைச்சிச்சுன்னா அதையும் வந்து நீங்க வந்து அரைச்சி அப்ளை பண்ணும் போது இந்த ஸ்கார் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சொரியாசிஸ்க்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும் மேம்? எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கிட்டா ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும்? சொரியாசிஸ்க்கு வந்து நம்ம வந்து வெறுமான வந்து வெளியில் அப்ளை பண்ணுற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இன்டேக் எடுத்துக்கும் போது தான் ஏதாச்சும் பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். இன்னொன்று என்னென்னா வந்து மொதல் பாடி வந்து கிளென்ஸ் பண்ணணும். பாடி கிளென்ஸ் பண்ணால் தான் வந்து எப்பயுமே நம்ம மருந்து எடுக்கும் போது அது ஃபுல்லாக வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இன்னொன்று என்னென்னா வந்து மெட்டபாலிசம் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகிருக்கும் சொரியாசிஸ் உள்ளவங்களுக்கு. ஸோ அதை வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி லிவர் சம்மந்தமான மருந்துகள் வந்து இன்னொன்று எடுக்க ஆரம்பிக்கணும். இன்னும் அப்புறம் வேறு என்னென்னா வந்து வெளியில் தடவுற மாதிரி மருந்துகள் வந்து நம்ம அந்த ஸ்கார்க்கு பேச்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது சரியாகும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஏழுமலை பண்ருட்டிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ஏழுமலை, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு. அவங்க வயசு? வயசு 7 வருஷம் மேடம். ஓகே, சொல்லுங்க சார். சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க சார். உங்களோட கேள்வி என்ன? கால்ல சொரியாசிஸ் இருக்கு மேடம். உங்க மகளுக்கா சார்? ஆமா சார், ஆமா மேடம், எங்க பொண்ணுக்கு. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு சார்? அது 6 மாசமா இருக்கு மேடம். ஓகே, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அதுக்காக? தோல் டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கு மேடம். அது ஆறுது, மறுபடியும் வருது, ஆறி ஆறி வருது அது. ஓகே சார், இது நீங்கள் வந்து இதுக்கான பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து நல்லது. நீங்கள் நேராக வந்து ஆர்எம்ஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேராக பார்த்தா தான் அது ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், சரியா? ஓகே, கண்டினியூஸாக பேசலாம். நெக்ஸ்ட் கோலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு. வணக்கம்ப்பா, நான் மதுரையில இருந்து ராணி பேசுறேன்ப்பா. ஓகேம்மா, இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக பேசணும்ப்பா, வயசு 60 ஆகுது. ஓகே, பேச. எனக்கு யூரின் போற இடத்துல கொஞ்சம் அரிப்பு இருக்குப்பா, அதே மாதிரி தலையும் கொஞ்சம் அரிக்குது. எனக்கு எவ்வளவு நாளா இருக்குமா? எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? எனக்கு ஒரு 6 மாசமாவே இருக்கு மேடம். நான் இந்த தேங்காய் எண்ணெயில இந்த குப்பை மேனியில இதெல்லாம் போட்டு உடவும் காய்ச்சி அதுல வைக்கிறேன், அப்பைக்கு கொஞ்சம் சரியாகுது. நார்மலா வந்து நம்ம இந்த ரீஜியன் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ரீஜியன் தான். ஸோ வந்து நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது வந்து நிறைய வந்து இச்சிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதனால நீங்க வந்து வெறும் கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்க, சரியா? சரிப்பா. ஓகே ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸ்க்கான உணவு முறைகள் பற்றி கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா நிறைய ஜூசஸ் குடிக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபேஷியல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சொரியாசிஸ் உள்ளவங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் சப்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக, நம்ம நார்மல் லைஃப்பில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் ஆகிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கண்ண இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட இது வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும், செல்ஸ் எல்லாம் சீக்கிரம் டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு கேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட் ஐட்டத்துலேயும் வந்து அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். வெளியில் சாப்பிட்றது இந்த மாதிரி தவிர்த்துட்டு வந்தீங்கனாலே நார்மலாக வந்து எந்த வித ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது வந்து அப்போதைக்கு தெரியாது, இதெல்லாம் சேர்ந்துட்டே வந்து ஒரு நாள் வந்து அலர்ஜி மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஃபுட்டு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நார்மலாக தூக்கம் வராது. நார்மலாக ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 மணி நேரம் வந்து தூங்கணும். தூங்காட்டி வந்து ஸோ தலைவலி இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. வெளியில் நம்ம போயிட்டு வரும்போது நிறையா ஸ்வெட்டிங், நார்மலாக இப்போ சம்மர் இருக்கிறதுனால ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸ்வெட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வேர்வெல்லாம் நம்ம பாடியில் அந்த ஸ்கின்லேயே தான் வந்து திரும்பி திரும்பி சேர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பாத் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம டெய்லி 1 மணி நேரம் தானே யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ட்ரெஸ், அதனால நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணாலே வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் டிசீஸ்லேருந்து நம்மளை வந்து தவிர்த்துக்கலாம். ஓகே, சொரியாசிஸ் உள்ளவங்கன்னு மட்டும் கிடையாது, ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஸ்கின் டிசீஸை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள்பட்ட சொரியாசிஸ் அவங்க வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல, பரவாயில்ல, ஒரு மறைவான இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் மேம்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மெயின் என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான். ஏன்னா வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆச்சுனாலே அவங்களுக்கு வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிக்ஸ் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் அவங்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப நாள் போக போக வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இச்சிங் கூட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கத்திரிக்காய், சோளம், கருவாடு, மெயினாக வந்து சிக்கன் தான். சிக்கன் வந்து இப்போ நார்மலாக வந்து நான் ஹார்மோனல் இது சிக்கன் தான் கிடைக்குது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா வந்து ஹீட், மெயினாக வந்து சொரியாசிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஹீட் தான் அதிகமாக இருக்கும். ஹீட் அதிகமாக இருந்துச்சுனாலே பாதிப்பு வந்து அதிகமாக காமிச்சிட்டே தான் இருக்கும், ரேஷஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஹீட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் திங் என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, பேசலாம். தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சீனியம்மா சாப் கோவில்பட்டில இருந்து பேசுறேன். ஓகே, தலையில எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் அந்த ரவுண்ட் ரவுண்டா முடி உதிர்ந்து இருக்குது. அது டாக்டர்ஸ் காட்டுனா அப்பப்போ கண்ண சரியாவே இதாகல. அதான் உங்க நேம்ஸே பார்த்து கேட்பேன். ஓகே ஃபைன். உங்க வயசு என்னம்மா? 48. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு? 10 இயர்ஸ் ஒட்டி இருக்கு மேம். 10 இயர்ஸ் தலையில மட்டும்தான் இருக்கா? தலையில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லாமல். ஹேர் ஃபால் நிறைய இருக்காம்மா? ஆமாம்மா. அரிப்பு இருக்கா? அரிப்பு எல்லாம் இல்லை. அரிப்புனா இல்லை. ஓகே,
இது வந்து நார்மல் ஸ்கின் அலர்ஜி தான் உங்களுக்கு. ஸ்கின் அலர்ஜி தலையில இருந்தாலே எப்பயுமே வந்து ஹேர் ஃபால் ஆகுறது வந்து ரொம்ப நார்மல் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்க முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க நேரம் வந்து ஆர்எம்ஆர் ஹெர்ப் மருத்துவமனைக்கு வந்து நேர சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா வந்து என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால நேரம் வந்து ஆர்எம்ஆர் ஹெர்ப் மருத்துவமனைக்கு வந்து என்ன கன்சல்ட் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம் டாக்டர். மேடம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. முதல்ல உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் உமா தேவி மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, இப்போ உங்களுக்காக தானே கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. என் உடம்புல கொஞ்சமா லைட்டா திட்டு திட்டா இருந்ததுங்க மேடம், கருப்பா. ஓகேம்மா சொல்லுங்க. சரி, இப்ப அது சரிய சரிய எல்லா இடத்துலயும் ஆயிட்டு இருக்குங்க மேடம். பெருசாவே ஆயிட்டு இருக்குங்க மேடம். ரெண்டு மூணு இடத்துல வந்துருச்சுங்க மேடம். ஓகேம்மா, அரிப்பு இருக்காமா? அரிப்பு இருக்கேங்க மேடம். எப்பயுமே இருக்கா இல்ல அப்பப்பதான் இருக்காமா? இல்லைங்க மேடம், எப்பயும் இருந்துட்டேதான் இருக்கேங்க மேடம். ஓகேம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மலை வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்குமா, அதை நீங்கள் டெய்லி காலையில் வந்து நல்லெண்ணெயில் வந்து காய்ச்சி குடிக்கும் போது வந்து எந்த வித இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே ஸ்கின் அலர்ஜி எது இருந்தாலுமே சரியாயிடுமா. ஓகேம்மா, அப்படியே சரியாகலைன்னா நீங்கள் நேராக வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்ட் பண்ணலாம், சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸ்க்கான மெடிசன் எடுக்கும் போது வேறு ஏதாவது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா? ஒரு சில வந்துட்டு சொரியாசிஸ் மெடிசன் இருப்பாங்க, ஸோ நெட்டில் கூகுள் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க, அது மாதிரி சாப்பிடலாமா? அந்த மாதிரி கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து ஏதாச்சும் தெரியாததை சாப்பிட்டுட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்னென்னா வந்து மெடிசன் சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் போது வந்து நம்ம பாடியில் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கும் போது அதுவும் வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி பழக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை விடுறது வந்து ரொம்ப நல்லது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னா எல்லா சர்ம நோய்களுமே கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொரியாசிஸ் உள்ளவங்க வெயிலில் போகிறது ஒரு அட்வைசபிளான விஷயமா இருக்குமா மேம்? சொரியாசிஸ் உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி வந்து வெயிலில் போகிறது வந்து தடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வெயிலில் போகும்போது இன்னும் ஹீட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்னென்னா விண்டரில் தான் அதிகமாக வரும். ஏன்னா சம்மரில் வந்து அது கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிச்சினாலே அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கார் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதனால சரியாக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு என்னென்னா விண்டரில் தான் அதிகமாகும், அந்த ஸ்கார் ஸ்டேஜுக்கே வந்து அது வந்து விடாது. ஸோ ட்ரை ஆகவே விடாது. ஸோ அது வந்து ரெட் கலரில் பிங்கிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுலேருந்து தண்ணியோ ரத்தமோ வடிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்க ஏற்ற இது பார்த்து இருந்துக்கலாம். பட் சம்மரில் போகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் அளிச்சிங்க மேம், நன்றி.